சில பேருக்கு வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சா மாத்திரம் போதாது. நான் சுகர் நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் வந்து நான் இந்த பனகல் கண்டு இல்லை தேன் இல்லை கருப்பட்டி வெல்லம் ப்ரௌன் சுகர் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற ரெண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரிஃபைன் சுகர், இது ரெண்டுமே வந்து நிறைய பேர் காஃபி டீலாம் குடிக்காதீங்க, அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மாறாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், காஃபி ஆக்சுவலாக நல்ல விஷயம், அதை குடித்தா எனர்ஜி கிடைக்கும், மெட்டபாலிசமும் அதை கிக்கின் பண்ணும். ஆனால் நீங்கள் காஃபியில் சுகர் போடுறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அதனால தான் வந்து நீங்கள் காஃபி குடித்த உடனே அப்படியே எனர்ஜி கிராஷ் டவுன் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அப்படியே ஃபெட்டிக்டாக ஃபீல் பண்ணுவீங்க. திஸ் இஸ் ஆல்சோ த ரீசன் வை சில பேருக்கு வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தா மாத்திரம் போதாது, அது அப்படியே வந்து ரெண்டு கப்பு மூணு கப்பு நாலு கப்புன்னு காஃபியாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் அதிகமாக இன்டேக் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இதுக்கும் ரீசன் வந்து அதே சுகர் தான். நீங்கள் சுகர் போட்டு அந்த காஃபியை குடிக்கும் பொழுது உடனே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் கிடைக்கும், எனர்ஜி இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த எனர்ஜி கிராஷ் டவுன் ஆகும், அந்த சமயத்தில் சுகர் மேலே ஒரு கிரேவிங். ஸோ இன்னொரு கப் ஆஃப் காஃபி குடித்தா திருப்பியும் அதே எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை இல்லை வேணாம் காஃபி அதிகமாக குடிக்க வேணாம் அப்படின்னு நம்ம அந்த டயத்தில் ஃபீல் பண்ணால் கூட இந்த அடிக்ஷன்னாலேயே ஓவர் டைம் நம்மளே அறியாமல் காஃபி இன்டேக் டீ இன்டேக் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கும்பொழுது நான் என்ன சொல்ல வரேன், காஃபியே இனிமேல் குடிக்க வேணாம் டீயே இனிமேல் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேனா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. நீங்கள் காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் என்ன பெவரேஜ் ஆசைப்படுறீங்களோ அதை குடிக்கலாம். ஆனால் நீங்கள் போடுற சுகருக்கு பதிலாக மூணு நேச்சுரல் ஆப்ஷன்ஸ் நான் இன்றைக்கி ஸ்வீட்னராக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அட் த சேம் டைம் அந்தளவுக்கு ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்காது. அண்ட் டுடே வி கோன் டு வாட்ச் தட் ஆன் ஸ்டே ஃபிட் வித் ரம்யா. வெல்கம் அண்ட் லெட்ஸ் கோ. So three ways to sweeten your coffee or tea without adding refined sugar. இதில் நம்பர் ஒன், ஐம் ஷுர் முக்காவாசி பேர் நீங்கள் அதுதான் எனக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி. நான் சுகர் நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் வந்து நான் இந்த பனகல் கண்டு இல்லை தேன் இல்லை கருப்பட்டி வெல்லம் ப்ரௌன் சுகர் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில காஷன் மாத்திரம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ரிஃபைன் சுகர் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நேச்சுரலான சப்ஸ்டியூட் தான் எடுத்திருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தோட ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து நான் கருப்பட்டி வெல்லம் எடுக்கிறேன் இல்லை வந்து நான் ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன் இல்லை நான் வந்து பனகல் கண்டு எடுக்கிறேன் அப்படிங்கிற கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்டெப் அந்த ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தப்பிச்சிட்டிங்க. நீங்கள் அந்த விதமான ஒரு நேச்சுரல் டெரிவேட்டிவை எடுக்கிறீங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் இந்த மோட்ஸ் எடுக்கும்பொழுது இப்போ சுகர் அப்படின்னா ஒரு கப் ஆஃப் காஃபியில் ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுப்போம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட் எடுக்கும்பொழுது இன்னும் அதிகமாகவே யூஸ் பண்ணுறதை நான் யோசிக்கிறேன். அதனால் அதிகமான போர்ஷன்ஸ் ஆஃப் இந்த நேச்சுரல் டெரிவேட்டிவ் எடுக்கும்பொழுது கேலரிஸ் அதிகமாகுது, வெயிட் கெயின் நடக்குது. அதனால தான் ப்ராபப்ளி நான் இது தான் எடுக்கிறேன் இருந்தாலும் சுகர் யூஸ் பண்ணலன்னாலும் எனக்கு வெயிட் போட்டுட்ருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற நேச்சுரல் டிரெக்டிவ்னால நேச்சுரலான ஒரு ஃபார்ம் ஆஃப் சுகர் எடுக்கிறீங்களே தவிர கேலரி வைஸ் அது கம்மி இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இதில் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தப்பாக கூட போகலாம். தேன் எடுத்துக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தேன் அப்படின்றது ரிஃபைன் சுகரை விட இன்னும் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி. அட் த சேம் டைம் அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே உண்மை தான். அது டைரெக்டாக நம்ம ட்ரீலேருந்து எடுத்து சாப்பிட்ற ஒரு விஷயம் அப்படிங்கும்பொழுது அது நேச்சுரலாக இருந்தாலுமே ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும்பொழுது கம்மியாக தான் ஹனியை யூஸ் பண்ணணும். சுகரை விட ஹனியில் நிறையா கேலரிஸ் இருக்குது. சேம் பிரின்சிபல் கோஸ் டு வெல்லம். வெல்லம்னா வந்து ஸ்வீட்டஸ்ட்டு, அட் த சேம் டைம் நிறைய சுகரும் இருக்குது. இப்போ ஹனியிலையாவது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை போட்டுக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் கழித்து தான் உங்களோட இன்சுலினை அது ஸ்பைக் பண்ணும். பட் இதுவே நீங்கள் வெல்லம் போட்டு உங்களோட காஃபி டீ இந்த மாதிரி சப்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உடனே உங்களோட இன்சுலினும் ஸ்பைக் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கணும் இல்லை வந்து எனக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் டோட்டலி ஃபைன். நீங்கள் இந்த எந்த ஃபார்ம் ஆஃப் சுகரையும் வந்து நேச்சுரலாக இப்போ நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் சுகர் எவ்வளவு பயன்படுத்துகிறீங்களோ அதே அளவோ அதை விட கம்மியாகவோ தான் இந்த ஒரு ஃபார்மையும் நீங்கள் பயன்படுத்தணும். போர்ஷன்ஸை வால்யூமை அதிகமாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற ரெண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரிஃபைன் சுகர், இது ரெண்டுமே வந்து நீங்கள் வெயிட் லாஸ் மோடில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஆப்ஷன். இதில் நம்பர் ஒன் அப்படிங்கிறது வந்து மாங் ஃப்ரூட். மாங் ஃப்ரூட் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நேச்சுரல் டிரெக்ட் ஒரு ஃப்ரூட்லேருந்து எடுக்கிறாங்க. நம்ம ஊரில் இது கிடைக்காது, நம்ம நாட்டிலே இது கிடைக்காது. இருந்தாலுமே இப்போ எல்லா இடத்துலையும் அமேசான்லாம் ஆர்டர் பண்ணுற மாதிரி இந்த மாங் ஃப்ரூட் அப்படிங்கிறது அவைலபிளாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே சுகர் மாதிரி இருக்கும், ஆனால் அதில் ஹைலைட்டே என்னென்னா ஜீரோ கேலரிஸ், லிட்ரலி ஜீரோ கேலரிஸ். அதனால் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் நிறையாவும் சாப்பிட முடியாது, பிகாஸ் இது வந்து ஒரு 100 to 200 டைம் சுகரை விட பயங்கரமாக ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படின்னு வரும்போது
பண்ணும்போது சில ஏமாத்து வேலைகள் கமர்ஷியலாக நடக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற மாங் ஃப்ரூட் அப்படின்ற அந்த பேக்கெட்டில் பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது ஏதாவது சுகர் ஆல்கஹால் ஆட் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஓஎல் அப்படிங்கிற பேரில் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாலே அது ஆல்கஹால் தான். சுகர் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ண மாங் ஃப்ரூட்டை வாங்காதீங்க, அதில் எந்த யூஸும் இல்லை, அதில் கொஞ்சம் லைட்டாக இல்ல எஃபெக்ட்ஸும் இருக்கலாம். அட் த சேம் டைம் ஒன்லி மாங் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வாங்குனீங்கன்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும், பட் இட்ஸ் டோட்டலி வர்த் இட். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் மோடில் இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் அக்வயர்ட் டேஸ்ட்டு தான். சுகரை நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் முதல் முதல்ல உங்கள் லைஃப்பில் சாப்பிடும்போது ஏதோ புதுசாக இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இது ஃபீல் ஆகும். பட் ஓவர் டைம் உங்களுக்கு இது வந்து செட்டில் ஆகிடும். அடுத்த ஃபார்ம் ஆஃப் ஒரு ஸ்வீட்னர் விச் இஸ் டெக்னிக்கலி நாட் ஆர்டிஃபிஷியல் அண்ட் இட்ஸ் அ நேச்சுரல் டெரிவேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவியா. ஸ்டீவியா வந்து இப்போ மோர் அண்ட் மோர் ரிசர்ச் மூலமாக பாப்புலர் ஆகிட்டுருக்கு. இது வந்து மாங் ஃப்ரூட்டை விடவே இன்னும் ஸ்வீட் அண்ட் இதில் வந்து ட்ராப்ஸ் ஃபார்மில், பவுடர் ஃபார்ம்லன்னு நிறையா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. ஆனால் மாங் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், ஸ்டீவியாவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பர்சனல் சாய்ஸ். இது ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்க. பட் அகேன் ஸ்டீவியாலுமே வந்து சுகர் ஆல்கஹால் இல்லை வந்து டெக்ஸ்ட்ரோஸ் மால்டோஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பிராண்ட்ஸை சூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச லெவலுக்கு பியோர் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத ஒரு குவாலிட்டி பிராண்ட்லேருந்து சோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க. இதெல்லாம் தாண்டி நான் ஏன் இந்த மூணு நேச்சுரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகரை மற்றும் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிசர்ச் அப்படின்றது காலாகாலத்துக்கு மாறிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து சுக்ரலோஸ் எடுத்துக்கலாம், டெக்ஸ்ட்ரோஸ் எடுத்துக்கலாம், மால்டோஸ் எடுத்துக்கலாம், ஆஸ்பர்டாம் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். எந்த ஹோட்டல் போனாலுமே வந்து அவங்க இந்த ரிஃபைன்ட் சுகர் பேக்கெட்ஸோட பக்கத்துலேயே வந்து இதெல்லாமும் வச்சுருப்பாங்க. பட் ஓவர் டைம் இல்லை இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் வந்து கேன்சர் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அதே ரிசர்ச் சொல்லிச்சு. பட் இன்றைக்கு தேதிக்கு இந்த நேச்சுரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர் லைக் ஸ்டீவியா மாங் ஃப்ரூட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத அதே ரிசர்ச் சொல்லுது. அப்படிங்கிறதுனால தான் இந்த நேச்சுரல் ஃபார்ம்ஸில் நான் அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எண்ட் ஆஃப் த டே பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் த ஓவரால் கன்சம்ஷன் தான். இப்போது நிறைய சுகர் போட்டு நீங்கள் உங்களோட காஃபியை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த நிறைய சுகர் அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஆரம்பத்தில் அது கொஞ்சம் மாதிரி வியர்டாக தான் இருக்கும். பட் த பெஸ்ட் வே டு கிவ் அபவுட் இஸ் இந்த மாதிரி ஓவர் டைம் அந்த ரிடக்ஷன் ஆஃப் சுகரை நீங்கள் பண்ணுறது தான். பிகாஸ் அந்த ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஒயிட் சுகரில் எதுவுமே பிரச்சனை வரப்போகுதில்லை. பட் டெய்லி ஒரு டீஸ்பூனுங்கிறது ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் அண்ட் அதை நிறைய கப்ஸ் ஆஃப் காஃபி எடுக்கிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை, விச் இஸ் த செகண்ட் ப்ராப்ளம். இப்போ சப்போஸ் உங்களால் வந்து உங்களோட சுகர் ஸ்வீட்னஸ் அதோட டிசையரை வந்து கம்மி பண்ணவே முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை, அந்த ஒரு ஒரு கப் ஆஃப் காஃபிலையும் வந்து நீங்கள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சுகர் போட்டே ஆகணும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு கப் மூணு கப் சாப்பிட்ற ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு காஃபியை அப்படின்னு சொன்னால் ஒரு கப்பாக மாற்றிடுங்க. அந்த ஒரு கப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து நம்ம லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன தான் நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் சுகர் எடுத்துக்கிட்டாலுமே சுகர் இஸ் சுகர், ஸ்வீட்னஸ் இஸ் ஸ்வீட்னஸ். அதில் வரப்போகிற இஃபெக்ட்ஸ் உங்களோட இன்சுலின் ஸ்பைக்காக இருக்கட்டும், உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸில் இருக்கட்டும், உங்களோட டயபெட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கட்டும், இன்றைக்கும் ஒரு நாள் அதை அஃபெக்ட் பண்ணும், உங்களோட வால்யூம் போர்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆனால். ஸோ த பெஸ்ட் வே டு கோ அபவுட் இட் இஸ் டு ஸ்டார்ட் டூயிங் அ நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் சுகர். ரெண்டாவது, கட் டவுன் த போர்ஷன்ஸ். த பியூரஸ்ட் அண்ட் பெஸ்ட் வே ஆஃப் ஹேவிங் காஃபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி, எஸ்ப்ரெஸோ, லேட்டே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது சுகர் அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு என்னது இவ்வளோ கசக்குது அப்படின்னு தான் இருக்கும். நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் அதில் நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காஃபி குடிக்கிறதுல அவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லை, எஃபெக்ட்ஸாக இருக்காது. ரெண்டாவது, ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நீங்கள் நார்மலான காஃபி குடித்தாலே என்ன இவ்வளவு ஏதோ சக்கரை பாலை சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ தான் உங்களோட ட்ரூ டேஸ்ட் பட்ஸை நீங்கள் ஃபீலும் பண்ணுவீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வார்த்தையில் சொன்னாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே போடுறீங்களோ அதுக்கேற்ற டாபிக்ஸில் நான் அடுத்த வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், ஃப்ரம் ராம்யா.